නේත්‍රය මුන්දිනම් කොළුම්ඹලේ නඩේපෙට ඔරු සන්දිපෙන් බෝඩු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ තොල් පොරොල් திணைக்கணத்தினுடைய பொறுப்பதிகாரியோடன் மாறுபட்ட கருத்தோடு முரம்பட்ட ஒரு தொலைக்காட்சி மூடாக வந்து நாங்கள் வாக்குவாதம் பெற்ற சம்பவத்தையும் வந்து நாங்கள் பார்த்தோம். அதிலே குறிப்பாக வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குருந்தூர் மேலே விஹாரை கட்டப்பட்டு கிட்டத்தட்ட அந்த விஹாரையை சுற்றி வர 300 ஏக்கர் அளவுக்கு உரிய தமிழ் மக்களுடைய வயல் தனியார் காணிகளை சேர்த்து ஒரு கெசட் மூலமாக தொல்பொருள் திணைக்களத்துக்கு வந்து அதை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஒரு சம்பவத்தை வந்து புலை என்று கூறியும் சரித்திரபூர்வமாக வந்து இந்த குருந்தூர் மலை விஹாரை வந்து தமிழ் பௌத்தர்களுக்குரிய தமிழ் பௌத்தர்களாலே கட்டப்பட்டு தமிழ் பௌத்தர்கள் வழிபாடு செய்த ஒரு பிரதேசமாகவும் குறிப்பிட்டு அந்த காணிகளை விடுவிக்குமாறு பொதுமக்கள் பாவனைக்கு வந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்ததை பெரிய அளவில் வந்து தமிழ் ஊடகங்கள் மட்டத்தில் காட்டப்பட்டு பலர் அதை எடுத்தெடுப்புக்கு வந்து வரவேற்றும் இருக்கிறார். அதே சமயம் ஒரு மகாநாயக்க 2 நாளுக்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி இந்த கிட்டத்தட்ட 300 ஏக்கர் குருந்தூர் மலை சுற்றி வரை இருக்கக்கூடிய 300 ஏக்கரை மக்களிடம் கையளிக்கப்படுகின்றதை கண்டித்தும் அது ஒரு தவறான செயலாகவும் இனவாதத்தை கக்கின்ற தமிழ் மக்கள் அந்த விஹாரையை சுற்றி வர பதிகிறது ஒட்டுமொத்தமாக வந்து அந்த பௌத்த அடையாளத்தை அளிக்கிற ஒரு செயலாக முடியும் என்ற கருத்தை கூறியிருந்த இடத்திலே அந்த காணிகளை விடுவிக்க வேணும் என்று சொன்ன ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது தான் தெளிவாக வந்து முடிவெடுத்திருப்பதாகவும் அதாவது அந்த காணி கிட்டத்தட்ட 300 ஏக்கர் காணி அரசு காணியாகவும் அது குருந்தூர் பௌத்த விஹாரைக்கு உரிய காணியாகவும் அந்த வகையில் வந்து அது வேறு எவர் அந்த காணிக்குள்ளே வசிக்க முடியாதுண்டும் அது சிங்களமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் எவருக்கும் அந்த காணி வழங்கப்படாதென்ற துணையில் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். இந்த தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த சம்பவங்களை நாங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். ஆரம்பத்தில் வந்து இந்த குருந்தூர் மலை என்ற விடயம் ஒரு தொல்பொருளாக முதல் தடவையாக வந்து 12 மே 1933 அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரித்தானியர்கள் இங்கே ஆட்சி செய்கின்ற காலப்பகுதியிலே அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த தொல்பொருளாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட கெசட் பத்திரிகையில் குருந்தூர் மலை காடு என்ற சொற்பதம் தான் பயன்படுத்தப்பட்டது. ஒட்டுமொத்தமாக வந்து 78 ஏக்கருக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து தான் அடையாளப்படுத்தப்பட்டு அது தொல்பொருளுக்குரிய பெருமதியான ஒரு பிரதேசமாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 78 ஏக்கர் மட்டும் அந்த 78 ஏக்கரை தவிர்ந்த மற்ற அனைத்து பிரதேசங்கள்லேயும் வந்து மக்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேலதிகமான வருடங்களாக வந்து தங்களுடைய விவசாய தொழில்களை வந்து செய்து கொண்டு வரையிடும். விவசாயத்தை வந்து செய்து வந்தது மட்டுமல்ல இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்துறையை செயல்படாலே அவர்கள் இடம்பெற வேண்டி வந்தது.
அந்த பிரதேசம் தங்களுடைய வயல் செய்கின்ற நிலையிலிருந்து விடுபட்டது ஸ்ரீலங்கா இராணுவத்துடைய செயற்பாடுகளால். அங்கே அந்த மக்கள் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு நிலையிலே தான் அவர்களுடைய அந்த தொழில் விடுபட்டது. அதுக்கு பிறகு அவர்கள் அந்த இடங்களுக்கு வந்து தொடர்ந்தும் தங்களுடைய விவசாய வேலை பணிகளை வந்து செய்வதற்கு முயற்சிக்க கடும் எதிர்ப்புகள் வந்து வரப்பட்ட இராணுவம் வந்து அந்த மக்களுடைய அந்த தங்களுடைய அந்த தொழில் செய்கின்ற முறைகளை வந்து எதிர்த்து அது அது ஃபொரஸ்டுக்குரிய காணியாக வந்து சுட்டி காட்டி மக்கள் தங்களுடைய விவசாயத்தை வந்து செய்கிறதை கூட தடுத்து கொண்டிருந்தார். இது பல தடவை வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக வந்து வடகிழக்கில் வந்து இடம்பெயர வச்சதுக்கு பிறகு போர்க்காலத்தில் வந்து 80களில் எல்லாம் வந்து இடம்பெயர திட்டமிட்டு வந்து துரத்தப்பட்ட மக்கள் போருக்கு பிறகு வந்து தங்களுடைய பழைய இடங்களுக்கு சென்று விவசாயம் செய்கிறதுக்கு முயற்சி எடுத்த ஒவ்வொரு இடத்திலையும், அது முல்லைத்தீவாக இருக்கலாம், வவுனியாக இருக்கலாம், மென்னாராக இருக்கலாம், கிளிநொச்சியாக இருக்கலாம், எல்லா இடத்திலையும் வந்து குடியேற்றங்களை, சிங்கள குடியேற்றங்களை செய்கிறது என்ற நோக்கத்தோடு தங்கள் அடையாளப்படுத்தின இடங்கள் எல்லாத்திலையும் வந்து மக்கள் திரும்பவும் வந்து அந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய விவசாயத்தை செய்கிறதை வந்து தடுத்து அதுக்கு ஒரு இடைஞ்சலாகத்தான் தொல்பொருள் திணைக்களமும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இப்போ இந்த வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் போன்ற இந்த அனைத்து அலுவலகங்களும் வந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த குருந்தூர் மேலே இன்றைக்கு இந்த 300 ஏக்கர் வந்து மக்களுடைய பாவனைக்கு வந்து பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற நிலையிலே தான் இன்றைக்கு வந்து இந்த கெசட் விடப்பட்டு அந்த காணிகளை முற்றுமுழுதாக வந்து பறிக்கிற நோக்கத்தோடு, சிங்கள குடியேற்றங்களை செய்கின்ற நோக்கத்தோடு குருந்தூர் மேலே தொல்பொருள் அடையாளம் கொண்ட ஒரு பிரதேசத்தை தொல்பொருள் திணைக்களம் அதை ஆய்வு செய்து இது எது எப்படிப்பட்ட ஒரு ஒரு தொல்பொருளுக்குரிய ஒரு பெருமதியான ஒரு ஒரு இடமாக அறிமுகம் செய்கிறதுக்கு முதலே கொழும்பில் வந்த சர்வேயர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு சாதாரண சர்வேயர் தான் முதல் தடவையாக இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான ஒரு ஆவணத்தில் வந்து இது குருந்தூர் மேலே குறிந்து மேலே விகாரேக்குரிய இடம் ஆக அடையாளப்படுத்தினார். தொல்பொருள் திணைக்களம் கூட அடையாளப்படுத்துறதுக்கு முதல் ஒரு சாதாரண சர்வேயர் தான் முதல் தடவையாக உத்தியோகபூர்வமாக வந்து இது ஒரு விகாரைக்குரிய ஒரு இடமாக வந்து அடையாளப்படுத்தினார். அதுக்கு பிறகு வந்து ஓடி சென்ற விதுர விக்ரமநாயக்க ஒரு புத்த சிலையை வந்து அங்கே இட்டு அதை ஒரு புத்த கோயிலை மாற்றி திட்டமிட்டு வந்து வரலாற்றை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு முதலே முடிவெடுக்கப்பட்டு அது ஒரு பௌத்த கோயிலாக வந்து திணிக்கப்படுறதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இராணுவத்துடைய முழு முயற்சியாலயம் வந்து இரவும் பாகமாக வந்து ரகசியமாக அங்கே இருக்கக்கூடிய சைவ வழிபாடுகள் பாரம்பரிய வழிபாடுகளுக்குரிய தமிழ் மக்களுடைய உரிமைகளை பறித்து இறுதியில் வந்து அந்த அழிச்சும் பறிச்சும் இறுதியில் வந்து இந்த குருந்தூர் மேலே குருந்தூர் விஹாரை என்று சொல்லப்படுகின்ற அந்த விஹாரை கட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க இது ஒரு தமிழ் பௌத்தர்களுக்குரிய ஒரு இடம் என்று அறிமுகப்படுத்தினது தமிழ் மக்கள் ஆழமாக பார்க்கணும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அடுத்த நாள் அந்த மக்களுக்கு சொந்த காணியை பறித்து அது அந்த விஹாரைக்குரிய ஒரு பிரதேசமாக அறிமுகப்படுத்தி எதிர்காலத்தில் அவர் இன்றைக்கு சொல்லுவார் இன்றைக்கு அந்த 300 ஏக்கர் வந்து முழுக்க விஹாரைக்கு மட்டும் உரிய இடம் உண்டு. ஆனால் நாளைக்கு வரப்போகின்ற அரசு அந்த காணிகளை முற்றுமுழுதாக வந்து சிங்கள மக்களை குடியேற்றத்துக்குரிய ஒரு நிலைமை உருவாக்குறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லாத வகையில் மக்களுடைய உரிமைக்குரிய காணிகளை பறித்து விட்டார். அதுதான் இங்கே முக்கியம். சிங்கள மயப்படுத்துகிற இந்த வேலை திட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான கட்டமாக முதலாவது வந்து ஒரு தொல்பொருள் சார்ந்த ஒரு அடையாளத்தை கொண்ட ஒரு இடம் ஒரு விகாரையாக ஆய்வுகள் எதுவுமே செய்யாமல் நம்பக்கூடிய வகையிலே ஒரு ஆய்வு செய்யப்பட்டு அது உண்மையிலே பௌத்தர்களுக்கா தமிழ் பௌத்தர்களுக்கு உரியதா இல்லாட்டி வேறு ஒரு மதத்துக்குரியதா என்றதை கூட மூடி மறைச்சு அது பௌத்தமாக்கி அதுக்கு பிற்பாடு வந்து பௌத்த தமிழர்கள் என்ற பெயரிலே அந்த சுத்தி வரை இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை பறித்து தமிழர்களுக்குரிய காணியை பறித்து
எதிர்காலத்தில் சிங்கள மக்களை குடியேற்றத்துக்குரிய ஒரு நிலைமையை வந்து உருவாக்கி உறுதிப்படுத்தி இருக்கிறது தான் இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம். அவங்கிற மக்கள் இந்த திட்டத்தை சரியாக விளங்கிக் கொள்ளவும், நாங்கள் இதுவரைக்கும் வந்து முன்வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இந்த விஹாரை கட்டுறது அனைத்தும் வந்து சிங்களமயப்படுத்துகிற வேலை திட்டத்திலே ஒரு அங்கம் என்றதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஆய்வு செய்கிறதுக்கு முதலே அதை பௌத்தத்துக்குரிய ஒரு தொல்பொருள் அடையாளம் என்று அறிமுகப்படுத்தி பௌத்த மக்கள் இல்லாத இடத்துல, சிங்களமாக இருக்கிறான் தமிழர்களும் பௌத்த மக்களே இல்லாத இடத்துல ஒரு கோயிலை கட்டி எதிர்காலத்தில் வந்து நாங்கள் தமிழ் பௌத்தர்களுடைய ஒரு கோயில் என்று நாங்கள் இன்றைக்கு சொன்னாலும் கூட இன்றைக்கு நடைமுறையில் வந்து பௌத்த மதத்தை பேணுறதை முற்றுமுழுதாக வந்து சிங்கள மக்களாக இருக்கிற நிலையில் சிங்கள மக்கள் எதிர்காலத்தில் வந்து அந்த இடங்களை வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் திட்டமிட்டு வந்து அந்த அவர்களுடைய காய்நகரத்தில் செய்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. தமிழ் பௌத்தர்கள் என்று சொன்ன உடனே நாங்கள் வரவேற்கிறது, அதனுடைய உண்மையான நோக்கங்களை வந்து அதுக்கு பிறகு நாங்கள் அதை சரியாக அடையாளப்படுத்தாமல் இருக்கிறது என்ற ஆபத்துகளும் இதில் வந்து எங்களை மக்கள் சரியாக விளங்கி கொள்ளணும் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் இங்கே தமிழ் மக்களுடைய காணிகளை பறித்து விஹாரைகளை ஒரு பக்கம் கட்டி கொண்டு தையட்டியில் வந்து கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எங்களுடைய ஏனைய பிரதிநிதிகள் போய் இதே அரசாங்கத்துடைய ஜனாதிபதியை வந்து சந்தித்து ஏதோ சொந்தம் கொண்டாடி கொண்டு மக்களுக்கு இங்கே மக்களுடைய காணிகள் எல்லாம் பறிக்கப்பட வந்து ஏதோ தாங்கள் முறிக்கிறோம், தாங்கள் இது செய்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு அடுத்த முறை போக போகிறது இல்லையே என்று ஒரு படம் காட்டினோம். ஆனால் அங்கே முணுக்க இந்த பௌத்த தமிழர்களுடைய என்ன தமிழ் பௌத்தர்கள் என்று சொன்ன உடனே வந்து வரவேற்று ஜனாதிபதியை வந்து புகழ்கிற ஒரு நிலைமை தான் அங்கே உருவாக்கப்படுது. திட்டமிட்டு தமிழ் மக்களை வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து இணங்க வைக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டத்தை எங்கட மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட தரப்புகளும் இதில் வந்து துணை போகிறார்கள் என்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றோம். நாங்கள் பௌத்தர்களுக்கோ இல்லாட்டி உண்மையிலே வந்து இந்த சரித்திரத்தை மூடி மறைக்கிறதுக்கோ விரும்புகிற தரப்புகள் அல்ல. தமிழ் பௌத்தர்களுடைய சரித்திரம் வந்து தமிழர்களுடைய சரித்திரம், அது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதில் மாற்று கருத்து கிடையாது. அது தொல்பொருளுக்குரிய ஒரு விடயம். அப்படி என்றால் ஆக அது ஒரு தொல்பொருள் அடையாளமாக வந்து பாதுகாக்கப்பட வேணும். தொல்பொருள் என்றால் வந்து அந்த தொல்பொருள் குறிப்பிட்ட விடயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரம், அது ஏன் காலப்போக்கில் வந்து பாவனைக்கு இல்லாமல் போனது, அதுதான் சரித்திரம். அதை மூடி மறைக்கிற வகையில் அந்த தொல்பொருளுக்குரிய ஒரு கட்டத்தில் வந்து பௌத்தம் என்று சொன்ன இடத்துல வந்து அந்த பௌத்த தொல்பொருளுக்குரிய அடையாளத்தை வந்து புதுசாக கட்டி இன்றைக்கும் வந்து அது ஒரு பாவனைக்குரிய ஒரு இடமாக மாற்றி அமைத்து அது முற்றுமுழுதாக சிங்களமயப்படுத்துகிற வேலை திட்டத்துக்கு மட்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த காய்நகரத்தில் செய்கிறதுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம். பௌத்தர்களுடைய சிங்கள மக்களுடைய உண்மையான சரித்திரத்தை மூடி மறைக்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் சரித்திரத்தை திருவுபடுத்தி தமிழ் மக்களுடைய அடையாளங்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்கள் நூற்றுக்கணக்கான வருஷமாக வந்து தங்களுடைய வழிபாடுகளை செய்த இடங்களை அழித்து பறித்து அது வெறும் பௌத்தர்களுக்குரிய ஒரு இடமாக மட்டும் மாற்றி அமைச்சு தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து இல்லாமல் செய்கின்றதுக்கு நாங்கள் முற்றுமுழுதாக எதிர் அதை தொடர்ந்து வந்து நாங்கள் எதிர்த்து கொண்டுதான் இருப்போம். மிக மோசமான இலாளிப்புனினுடைய நோக்கத்தோடு எடுக்கிற முடிவுகளை இனம் கண்டு எங்கட மக்களுக்கு இந்த உண்மைகளை சொல்லி நாங்கள் போராடுகின்ற ஒரு தரப்பண்டபடியால் தான் இன்றைக்கு நாங்கள் திட்டமிட்டப்படியிலே எங்களை குறிவைத்து எங்களுடைய உறுப்பினர்களையும் எங்களுடைய ஆதரவாளர்களையும் ஒரு பயதி பீதிக்குள்ளே தள்ளி இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் முடக்கிறதுக்குரிய சதி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இதுக்கு நாங்கள் அஞ்சக்கூடாது. எங்களை பொறுத்தவரையிலே உண்மை எங்களுடைய பக்கம், நாங்கள் இவருக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதே நேரம் எங்களுடைய இடத்தை எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை எங்களுடைய அடையாளத்தை அளிக்கிறதுக்கு எந்த இடத்திலையும் வந்து நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதும் விட்டு கொடுக்கவும் மாட்டோம் என்ற ஒரு செய்தியை நம்முடைய மக்கள் இணைந்து இப்படிப்பட்ட மோசமான செயல்பாடுகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதன் ஊடாக இதை தடுத்து நிரந்தரமாகவே இதை முடக்கிறதுக்கு முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இதுதான் யதார்த்தமாக இருக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், விக்னேஸ்வரனாக இருக்கலாம், இந்த மெட்ட தமிழ் தரப்புகள்
இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு விலை போகிற வகையில் செயல்படக்கூடாதுன்றதையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இதுதான் உண்மையான நிகழ்ச்சி நிரல், இதுதான் உண்மையான நிகழ்ச்சி நிரல். இன்றைக்கு கூட்டமைப்பு இருக்கத்தக்கதாக வந்து ஒரு கதையை சொல்லி போட்டு அடுத்த நாள் ஒரு கடிதம் ஒன்று எழுதப்பட்டு அந்த மக்களுடைய காணியை முட்டு முடுதா ஒரு வசனத்தில் வந்து பறிக்கிற ஒரு வேலை தான் இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. அங்கே மக்களுக்கு வந்து முதல் கதைச்ச கதையை வச்சுக்கொண்டு இது ஒரு மிக திறமான ஒரு கருத்தாக வந்து இன்றைக்கு எங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு மிக பிழையான ஒரு படத்தை வந்து அவர்கள் வித்து விட்டார்கள். ஆகவே இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த தரப்புகள் எப்படி செயல்படுவிதம் என்று 75 வருஷமாக வந்து ஒரு சரித்திரம் இருக்க அதை விளங்கி கொண்டு எங்கட மக்களை வழிநடத்தாமல் பொய்களை மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்ற கருத்துக்களை நம்புற வகையில் காட்டி மக்களையும் வந்து இந்த பொய்யான போலியான கருத்துக்களை நம்ப வச்சு ஒரு மயக்கத்துக்குள்ள தள்ளி இறுதியில வந்து இந்த சிங்களமயப்படுத்துகிற வேலை திட்டம் எல்லாம் செய்து முடிகிற இடத்துல தான் நாங்கள் கண் துறக்கிற ஒரு நிலைமையை தக்க வைக்கிற வகையில் ஏனைய கட்சிகள் செயல்படக்கூடாதுன்றதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.